நாடாளுமன்ற தேர்தலை அஇஅதிமுக, புதிய தமிழகம், தேமுதிக மற்றும் எஸ்டிபி உள்ளிட்ட கூட்டண கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலை நாங்கள் மகத்தான கூட்டணி அமைத்து சந்திக்கிறோம். புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் அஇஅதிமுகவினுடைய தலைமையில் அமையப்பெற்றக்கூடிய இந்த கூட்டணிக்கு தமிழ்நாடெங்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு திமுகவினுடைய கூட்டணியின் சார்பாக வெற்றி பெற்று சென்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காகவோ அல்லது வந்து அந்தந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளையே நாடாளுமன்றத்தில் பேசவே இல்லை. அவர்களால் எந்த விதமான நன்மையும் இல்லை. தென்காசி உட்பட பல தொகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கே என்று தேட வேண்டிய நிலைமை உருவாகிறது. எனவே மக்களுக்கு வந்து திமுக கூட்டணி வேட்பாளர்கள் அல்லது திமுக மீது கடுமையான வெறுப்பு இருக்கிறது. அதே போல கடந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியின் மீதும் மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தத்தில் திமுக கூட்டணிக்கு எதிரான மனநிலை அஇஅதிமுகவினுடைய புதிய தமிழகம், தேமுதிக, எஸ்பிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை உண்டாக்கி தரும். நான் வந்து நாளை மறுதினம் 27ஆம் தேதி அன்று மனு தாக்கல் செய்யவிருக்கிறேன். எங்களுக்கு வந்து நாங்கள் தனி சின்னம், சிறப்பு சின்னம் ஒதுக்க சொல்லி தேர்தல் ஆணையத்திலே மனு எடுத்து அதே போல் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். எங்களுக்கு நாங்கள் மனு தாக்கல் செய்கின்ற நாளோ அல்லது 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கோ எங்களுக்கு வந்து தனி சின்னம் ஒதுக்கப்படும். எனவே கூட்டணி கட்சியினுடைய சின்னமாகிய எங்களுக்கு வந்து அனைத்து மக்களும் வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலமாக தென்காசி தொகுதி கடந்த பல வருடங்களாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தொழில் ரீதியாக புறக்கணிப்பு, வேளாண்மை ரீதியாக புறக்கணிப்பு, கல்வி ரீதியாக இல்லை, எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய தொகுதிக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு நாங்கள் வெற்றி பெறுவதன் மூலமாக அந்த இந்த தொகுதி மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை உருவாக்க முடியும், விடிவுகாலத்தை உருவாக்க முடியும். அதுதான் நான்கு முறை போட்டி வந்து அதிமுக எந்த அளவில் பாதிக்காது? நான்கு முறை போட்டி வந்து ஏன் பாதிப்பு உண்டாக்கணும் கேள்வியே வந்து அந்த கேள்வியே தப்பான கேள்வி. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து 4 முறை போட்டியாக இருந்தாலும் சரி, 3 முறை போட்டியாக இருந்தாலும் சரி, 2 முறை போட்டியாக இருந்தாலும் சரி, அது அஇஅதிமுகவினுடைய தலைமையில் அமைப்பெற்ற கூட்டணிக்குத்தான் அது சாதகம். அதுதான் அதுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு. ஸோ இன்னைக்கு வந்து முதல் நிலையில் ஃபஸ்ட்டு முதல் கூட்டணியாக இருக்கிறதே வந்து எங்கள் கூட்டணி தான். Thank you, sir. Okay, thank you.